फ्रेंड्स वेलकम टू निलविन ओली इनकी नम्बर मणतकाली कीरे एप्ली पन्रदु पाकलाम पुदुवावे एल्ला कीरेयुमे नींगे इदे मेथड पन्निक्कलाम कीरेय वंदु परुप्पोड पोडाम तनिया पोट्टु कोंजम नरैय कूड तण्णी ऊत्ति इप्पो ना इदुल वंदु पूंडुम पच्चै मिळगाय पोट्टिरुक्केन नींगे इंद पच्चै मिळगाय पूंडु वंदु नींगे परुप्पुल कूड पोट्टुक्कलाम रोम्ब नेरम कोंजम नल्ला वेग विडणुम मणतकाली कीरेना मत्त कीरेना परवायिल्ल பருப்பு வந்து நல்ல குழைய வேக வச்சிருக்கேன் இதில் வந்து தக்காளி வெங்காயம் போட்டு வேக வச்சுருக்கோம் இதோடு கூட நீங்கள் பச்சை மிளகாய் பூண்டும் போட்டுக்கலாம் சரிங்களா இது ஆக்சுவலாக நல்லா வேகணும் மணத்தக்காளி கீரை இதை நீங்கள் வந்து கையில் எடுத்து தொட்டு மசித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக மசியணும் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக செய்கிறது மூலமாக அதாவது பருப்பு தனியாக கீரை தனியாக நம்ம வந்து வேக வைக்கிறது மூலமாக இந்த கீரை உடைய கலர் வந்து மாறாமல் உங்களுக்கு பச்சை பசின்னு அருமையாக இருக்கும் இங்கே செய்து முடிக்கும்போது கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா சட்டியில் போட்டுக்கணும் தண்ணி வந்து இருத்துடணும் தண்ணி கொஞ்சம் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக இருத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கீரை வந்து நீங்கள் நல்லா மத்து வச்சு மசிக்கணும் மசிக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு மசிச்சுக்கோங்க நீங்கள் நல்லா கீரை வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து கல் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கணும் கல் சட்டி இல்லாதவங்க மிக்சியில் போட்டு கடைஞ்சி அரைச்சிக்கலாம் ஆனால் லைட்டாக தான் ஓட்டணும் அப்போ கொஞ்சம் நம்ம சூடாக போடுறத அவாய்ட் பண்ணிக்கணும் ரொம்ப அழுத்தமாக கடையணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப லேட் ஆகும் சட்டியில் கல் சட்டியில் நம்ம கடையும் போது ஆனால் மற்ற கீரைங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கடைஞ்சிரும் மணத்தக்காளி மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் கடையிறதுக்கு மிக்சியில் போட்டோன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா போடுறது நல்லது நல்லா மேலெல்லாம் தெரிச்சுட்டுனா பிரச்சனை வரும் எல்லா கீரையுமே இதே மாதிரி மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் எல்லா கீரையும் நல்லா ஈஸியாக மசிஞ்சிடும் மணத்தக்காளி மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் வேக வச்ச பருப்பு இதில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சாச்சு இது போல் கல் சட்டியில் கடைஞ்சாலும் நல்ல டேஸ்ட் வரும் கல் சட்டி இல்லாதவங்க மிக்சியில் லைட்டாக ஊட்டிக்கலாம் அது ரொம்ப மையக்கூடாது லைட்டாக ஊட்டிக்கலாம் சூடாக இல்லாமல் பார்த்துக்கணும் மிக்சியில் போடணும் பருப்போட வந்து மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நம்ம வந்து போட்டிருக்கோம் பச்சை மிளகாவும் பருப்புலேயே போட்டு வேக வைக்கணும் பருப்பு வேக வைக்கணும் பருப்போடு சேர்த்து நல்லா கடைஞ்சாச்சு அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா கடைஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மிளகாய் கிளி போட்டு தாளிக்க வேண்டியது கலர் மாறவே இல்லை பாருங்கள் பச்சை பசின்னு சூப்பராக இருக்குது கீரை புளி போட வேண்டியதில்லை இது வந்து நம்ம செஞ்ச உடனே சாப்பிடணும் கீரையெல்லாம் மட்டும் எடுத்து வச்சு அடுத்த நாளெலாம் சாப்பிடக்கூடாது ஸோ இதுக்கு நம்ம புளி போட்டுக்கல மற்ற அரைக்கீரை அந்த மாதிரி நம்ம கடையில் செய்யும் போது புளி போட்டுக்கலாம் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பருப்பு மட்டுமே போட்டு புளி போடாமல் செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்றதுனால வயிற்றில் புண்ணு வராமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபான ஃபுட் இது சட்டிலேருந்து கடைஞ்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு இப்போ நம்ம சட்டியில் கொஞ்சம் தண்ணி அதாவது அந்த கீரை உடைய தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதையே ஊற்றி கழுவி மறுபடியும் இதில் ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் நம்ம லிமிட்டாக தான் ஊற்றிக்கணும் கீரை தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம சூப்பு அது மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கீரை கடையில் இந்த பதத்துக்கு இருக்குது இப்போ நம்ம இதை வந்து உப்பு காரம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் வாவ் சூப்பராக கீரை கடைஞ்சி தாளிச்சாச்சு கடுகுல் தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கு ஓகே மணத்தக்காளி கீரை ரெடி நீங்களும் இதே மாதிரி செய்து இந்த பச்சை கலர் மாறாமல் சூப்பராக செய்து சாப்பிட்டு பாருங்கள்